ஆரஞ்சு பழத்தை பற்றி இப்போ வந்து எனக்கு சொல்லுவாங்க, ஆரஞ்சு பழத்தோடைய நன்மை தீமைகளை பற்றி இப்போ சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கமலாப்பழம் சிட்ரஸ் ஆரண்டியம், குணம் கமலாப்பழத்தால் பித்தம் தணியும், தினவு கரப்பான் சொறி சிறங்கு முதலியவை போகும், நீடித்து சாப்பிட தாது பலம் உண்டாகும். உபயோகிக்கும் முறை, நீடித்து சாப்பிட்டா தாது பலம் உண்டாகும். உபயோகிக்கும் முறை, இந்த பழத்தை ஆகாரத்திற்கு பின் சாப்பிட்டு வர இச்செயலின் கண் கூறப்பட்டுள்ள குணங்கள் யாவும் சித்திக்கும். இந்த இனத்தில் புளிப்புள்ள பழத்தை சாப்பிட முற்றிலும் மாறுபட்ட குணம் உண்டாகும். அதான் புளிப்பு ஐட்டங்கள் சாப்பிடாங்க, புளிப்பாக வந்து எதுவும் இருந்தாலும் புளிப்பாக பழங்கள் இருந்ததுன்னா தொட்டுறாதீங்க, அது வந்து 9000னாலும் புளி தூரப்பட்டாலும் பரவாயில்ல, சாப்பிட்டீங்கன்னா அது கேடு பண்ணணும் நம்ம கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து எப்படின்னா புளிப்பு நீங்கள் ஆரஞ்சு பழம்லாம் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபிட்ஸும் வந்துடும். அந்த மழை காலங்கள் குளிர் நேரங்கள்லாம் வந்து இந்த ஆரஞ்சு பழத்தெல்லாம் அதிகமாக தொட்டக்கூடாது, அது இனிப்பு இருந்தேன்னா எடுத்துருங்க சாப்பிடுங்க, புளிப்பு இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அது பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்காதீங்க, சிறு குழந்தைகளும் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. புளிப்புள்ள பழமாக இருந்ததுன்னா அது எந்த பழமாக இருக்கட்டும், இனிப்பாக இருந்ததுன்னா தைரியமாக கொடுங்க, ஒன்றுமே செய்யாது, மருத்துவ குணம் அது அதிகமாக இருக்கும். புளிப்பு ஆயிடுச்சுன்னா அதில் வந்து சிட்ரிக் ஓவராக ஃபார்ம் ஆயிருக்கும், அதனால் அது கொடுத்துறாங்க, அதோடய பாதிப்பு வந்து அப்புறம் நம்ம தான் அடங்கிக்க வேண்டியிருக்கும்.